இன்னைக்கெல்லாம் ஒரு பொட்டை யானை எல்லாம் இன்னைக்கெல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் போகுது. ஒரு ஆண் யானை எல்லாம் ஒரு கோடிக்கு போகுது. எல்லா மிருகத்துக்கும் விட யானைக்கு 6 அதிசயம் இருக்கு. கையில மூக்கு, இந்த தும்பிக்கை ஏதாவது மிருகத்துக்கு இருக்கா? இல்ல. அந்த கையிலேயே அதுக்கு சுவாசிக்கிற மூக்கு இருக்கு. ஒண்ணு வாய்க்குள்ள இருந்து கொம்பு. யானைக்கு எங்க இருந்து வரும் கொம்பு? இங்க இருந்து தான் வரும். ஆமா, வாய்க்குள்ள இருந்து எல்லா மிருகத்துக்கு தலைமையில வரும். ரெண்டு, இந்த மாதிரி பெரிய காது உள்ளது யானைக்கு தான். விரல் இருக்காது, நெகம் இருக்கும். பாத்தீங்களா? ஆமா, நெகம் மட்டும்தான். ஆமா, அது மூடி இருக்கிறதுனால அப்படியா இல்ல நெகம் மட்டும் தான்? நெகம் விரல் கிடையாது. நமக்கு விரல் இருக்குது, விரலுக்கு மேல நெகம் இருக்கு. அதுக்கு வந்து விரல் கிடையாது, நகர்ந்தா இருக்கு சுத்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் யானைக்கு பாத்தீங்கன்னா விரை இருக்காது, கொடிதான் இருக்கும். எல்லா மிருகத்துக்கும் விரை இருக்கும், யானைக்கு விரை இருக்காது, கொடி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா மிருகத்துக்கும் உடம்பு வேர்க்கும், யானைக்கு உடம்பு வேர்க்காது. உடல் வேர்த்து உமிழ்நீர் வாய் வழியா வந்து மேல எடுத்து ஊத்திக்கும் கூட்டுக்கு. இந்த 6 அதிசயம் இந்த மிருகத்துக்கு மட்டும்தான். ஆனா இந்த அதிசயம் வந்து மற்ற விலங்குகள் இந்த உயிரினங்களுக்குமே இல்லாத ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்ப காலங்களும் அதிகம், 660 நாள், 22 மாசம் வயதில் குட்டி இருக்கும். எந்த மிருகம் இருக்காது அப்படி? உங்களுக்கு வந்து குதிரைக்கே வந்து 11 மாசம் 11 நாள் அவ்வளவுதான் அதிகபட்சமா. மாட்டுகளுக்கு, இந்த செந்து மாட்டுகளுக்கு 8 மாசம் 8 நாள், நாட்டு மாட்டுகளுக்கு 9 மாசம் 9 நாள், எருமைக்கு 10 மாசம் 10 நாள், ஆனா யானைக்கு மட்டும்தான் 660 நாள். யானை என்ன விலை இப்ப? யானைக்கு விலை இன்னைக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய்க்கு யானை வித்துது. எனக்கு தெரிய 3000 ரூபாய்க்கு யானை வித்துது. இன்னைக்கு எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு விலை. இன்னைக்கு எல்லாம் ஒரு பொட்டை யானை எல்லாம் இன்னைக்கெல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் போகுது. ஒரு ஆண் யானை எல்லாம் ஒரு கோடிக்கு போகுது. கோயிலுக்கே வாங்கறதுக்கே சில சட்டங்கள்லாம் அதுக்கெல்லாம் அமல்படுத்திதான் வாங்க முடியும். விக்க வாங்க, காட்டு மிருக விக்க வாங்க கூடாதுன்னு சட்டமே ஆயிடுச்சு. யானையை வளர்க்கறவங்க கூடவே இருக்கிற பாகன் கூட எல்லாம் பேசும் சொல்லுவாங்க. ஆமா, அது எப்படி? அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் நம்ம நம்மளுடைய சொல்ல கேட்கும். சில யானையை நல்லா விளையாடும் பேசும், சிலதெல்லாம் வந்து சொன்னதுக்கு கேட்கும், அப்புறம் விளையாட்டுலாம் இருக்காது. இதெல்லாம் அப்படி இப்போ விளையாடாது. சாப்பிட்டியா விளையாடி சொல்லும். அது சின்ன வயசுலேருந்து ஒரே ஆள் பார்க்கணும். இதெல்லாம் நிறைய ஆள் பார்த்தாது, ஆனால் ஒருத்தரே பார்த்தது இல்லை. அது இப்போதான் நம்மகிட்ட வந்து தான் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கு. எத்தனை வருஷம் வந்து இங்கே கொடுமுடி வந்து 20 வருஷம் மேலாச்சு. அப்போ ஒரு யானையை பராமரிக்கிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாசம் எவ்வளவு செலவாகும்? ஒரு யானைக்கு ஆளு சம்பளத்தோட இன்னைக்கு 2500 ரூபா 3000 ரூபா ஆகும். என்னென்ன சாப்பிடும் காலையிலேருந்து? காலையிலேருந்து இந்த மாதிரி பச்சை தீவனங்கள் போடுவோம். 2 நேரம் சாப்பாடு, அரிசி சாப்பாடு. வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு பசி பயிர் கொள்ளு இந்த மாதிரி கலந்து சாப்பாடு கொடுப்போம். ஆனால் கண்டினியூவாக 2 நேரம் சாப்பாடு கொடுத்தாகணும். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 300 கிலோலேருந்து 350 கிலோ வரைக்கும் பச்சை தீவனம் கொடுக்கணும். இப்போ பார்த்துருப்பீங்களா, இப்போ தீனி வந்துருக்குமே, கொண்டு வந்தாங்களே டிராக்டரில் வந்து இறங்கிச்சு பார்த்தீங்களா? அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15 கட்டு 20 கட்டு சாப்பிடும். யானை கூட இத்தனை வருஷம் பழகிக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாச்சும் எங்களுக்கு நேராக இப்போ இதை சொன்னால் அப்படியே கேட்குது பாருங்க அப்படின்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஆ, சொல்லாமே. டேய் கை பிரியாத், ஆ பிரியாத், ஆ எல்லாம் கை தூக்கியாச்சு. எனக்கு அவருக்கு தலையத்தோடு, அவர் தலையத்தோடு டேய் பிரியாத் பிரியாத், ஆ அதெல்லாம் எல்லாம் சொன்னது கேட்கும். எல்லாம் வாரனா வரும் போன. இது என்ன யானைக்கு எப்பங்க என் கோபம் வரும்? அதுக்கு வெயில்ல போனா கோபம் வரும், தூக்க கேடு போனா. உருமுதையே அதெல்லாம் ஒண்ணு, தூக்க கேடு போனா கோபம் வரும். தூங்க விடாம வேலை வாங்கினா, தண்ணி இல்லாம வேலை வாங்கினா கோபம் வரும், சாப்பாடு இல்லாம வேலை வாங்கினா கோபம் வரும். இது மூணும் தான் அதுக்கு தேவை.